அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் என்னுடைய யூடியூப் கனலுக்கு வருகை தந்தமைக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆகவே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிரட்டாங் ஸ்ரீ சிவகாளி அம்மன் ஆலயத்தில் இருக்கோம். ஆடியோட முதல் வெள்ளி அன்னைக்கு. ஆகவே முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஏன்னா வருட வருடம் இந்த கோயிலில் ஆடி முதல் வெள்ளி அன்னைக்கு தீச்சட்டி திருவிழா சிறப்பாக நடக்கும். இப்போ இந்த கோவிட்-19 எஸ்ஓபி மூலியமாக நம்ம வந்து எடுக்கவில்லை, தீச்சட்டி எடுக்கவில்லை. காலையிலும் முடிஞ்சிருச்செல்லாம். ஸோ ராத்திரி வந்து ஒரு சிம்பிளான பூஜை. ஆகவே முதல் இந்த கோயிலை நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். நான் பேசலை, ஏன்னா கோயிலை சுற்றி ஆள் இருக்காங்க, அப்புறம் நட தனியாக பேசுகிறான்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்குவாங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து ரசிங்க சரிங்களா. ஓம் சக்தி. ஸோ அதுதான் கோயிலோட நுழைவாயில். ஆகவே இது வந்து கோயிலோட நுழைவாயில், நல்லா பார்த்துங்க. இந்த நுழைவாயிலை கடந்து வந்தோம்னா விநாயகர் சன்னதி இருக்கும், விநாயகர் இருப்பார். அதுக்கப்புறம் ஸ்ரீ துர்கை அம்மன் இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச அம்மா அவங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ரொம்ப கும்பிடுவேன். ஸோ இங்கே தீச்சட்டி எரிந்து கொண்டிருக்கிறது, பக்தர்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். துர்கை அம்மன் மண்ணுக்கு ஏற்றப்பட்டிருக்கிற நெய் விளக்குகள் இது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்ட்டுனா முருகப்பெருமானோட சன்னதி இருக்கும், துர்கை அம்மனுக்கு அங்கிட்டு. அதுக்கப்புறம் ஸ்ரீ நாகம்மா ரேணுகா தேவியோட சன்னதி இருக்கும். அதை தொடர்ந்து வந்து இன்னொரு நாகம்மா வச்சுருப்பாங்க நாகர். அதை தொடர்ந்து இவர் வந்து காலபைரவர் சரிங்களா, பைரவர். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து சுற்றி பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் வேலையில் மும்முரமாக இருக்காங்க ஆடி முதல் வெள்ளினால். இது வந்து வசந்த மண்டபம், இந்த கோயிலோட வசந்த மண்டபம். அதை தொடர்ந்தால் போல் பார்த்தோம் அப்படின்ட்டுனா என்ன வரேன், எம்பெருமான் சிவபெருமானுடைய சன்னதி இது. இன்னைக்கு நந்தி தேவி, நந்தி தேவர் இருப்பாங்க. காசி விசாலாட்சியோட எழுந்தருளி இருப்பாங்க சிவபெருமான். காசி விஸ்வநாதன் அதுக்கப்புறம் சிவபெருமானை வணங்கி முடித்த கையோட இங்கே படி இருக்கோம். ஸோ நம்ம மேலையோட அடிவாசலுக்கு நம்ம வருவோம். படி ஏறி நம்மளுடைய நம்ம பாரு போகிறோம். ஆஞ்சநேயர் இருப்பார். முதல் இந்த படி ஏறி வந்துட்டீங்க அப்படின்ட்டு இருப்பார் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருப்பார் சரிங்களா. ஆஞ்சநேயர் ஸோ இன்றைக்கி முதல் முறையாக அவருக்கு இந்த கிரீடம் அணிவிக்கப்பட்டுள்ளதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இப்போ தான் அவர் இந்த கிரீடத்தை போட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து கருப்பு சாமி சன்னதி இருக்குது. சங்கிலி கருப்பரா கருப்பு சாமியா தெரியல, ஏதோ ஒரு ஐயா. அதுக்கப்புறம் இவங்க வந்து பிரத்யங்கரா தேவி, மூலவருக்கு எதிர்க்க இருப்பாங்க அன்னை பிரத்யங்கரா தேவி. இவங்களோட வந்து சிங்க முகமும் மனித உடலும் கொண்டிருக்கிற அம்மன் இவங்க. இவங்களுக்கு பட்டை மிளகானா ரொம்ப விருப்பம். அடுத்து இந்த கோயிலுடைய அன்னை ஸ்ரீ சிவகாளி அம்மன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த தாயோடைய காலடியில் தான் வாழ்ந்தோம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப. அம்மா கூட அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்து இந்த தாயோடைய காலில் மஞ்சள் பூசுறது, வேப்பிலை மலை வெட்டி போடுறது, நிறைய கோயிலுக்காக செலவழிச்சிருக்கோங்க நேரத்தை. ரொம்ப பிடிச்சமான அம்மா வந்து சிவகாளி அம்மன். ஸோ இந்த கோயிலுடைய மூலவர் அவங்க சிவகாளி அம்மன் தான் எனக்கு எல்லாம் பிடிக்கும். இவங்களுக்கு எதிர்க்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓம குண்டம் இருக்கும், 6 அடி ஆழம் தோண்டியிருப்பாங்க. ஸோ சிவகாளி அம்மாவை நல்லா காமிச்சிட்டேன் உங்களுக்கு, இந்த தடவை பாருங்கள் திருக்காப்பு செய்கிற நேரம். ஓகே, அடுத்து சிவகாளி அம்மாவோட சன்னதி பின்னாடி வந்து வராகி அம்மன் இருப்பாங்க. சன்னதி பக்கம் கோஷ்டம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து இப்படியே வந்தோம்னா விநாயகர் ராகு கேதுவோடு இருப்பார். அதுக்கப்புறம் பேச்சாய் அம்மன் இருப்பாங்க. ஸ்ரீ பேச்சாய் அம்மன். ஸோ ஒருத்தவங்க நேர்த்தி கடன் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க வந்து வைஷ்ணவி தேவி. இவங்க வந்து பிராமி அம்மன் சரிங்களா. அவளுக்கான் ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டோடனே சிவகாளி அம்மன் இருப்பாங்க. ஸோ இதில் அவங்க ஆலய தொண்டர்கள் பார்த்துங்க.
ஸோ முதல்ல கோயிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான நம்பரை எனக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்க போகிறேன். இவரும் என்னுடைய நண்பர் தான். ஸோ ஆகவே வாங்க பார்க்கலாம். வாங்க மிஸ். ஹலோ, வணக்கம். என் பேர் வினேஷ். நான் சீன்ஸ் இந்த கோயிலேருந்து நான் சைல்டுஹுட்டில் நின்றுருக்கேன். அப்போ இங்கே ஒரு திருப்பதி சிவா கொடுத்துருங்க. அப்போ அவர் வந்து மாமா. இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் சரியான பவர்ஃபுல். நீங்கள் என்ன வேணாலும் நடந்துடும். அம்பாள் சத்தியமாக இங்கே இருக்கா அப்படி தான் நான் சொல்வேன். ஆனால் நிறைய பேர் இங்கே வேண்டியிருக்காங்க. இங்கே ஆடினா அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆடி ஆடி முத வேண்டி தீச்சட்டி இருப்பாங்க. இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல்னால் இந்த வருஷம் அஞ்சு ஆடி வேண்டி. அதனால் இந்த வருஷம் ஃபுல்லாக திருவிழா. ஆனால் திருவிழா 16ஆம் தேதி இங்கே நடக்கும். ஆனால் நல்லா நடக்கும், சிறப்பாக நடக்கும். அவ்வளோ பக்தர் கோடிக்கணக்கு வருவாங்க பஸ்ஸு பஸ்ஸாக. ஆமாம், என்ன எஸ்ஓபியை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஆமாம், எஸ்ஓபி பேஸ் பண்ணுறதுனால 200 பேர் தான் கோயில் வருவாங்க. அதனால் இப்போ இந்த வருஷம் குவாரண்டைன்லேயே முடிஞ்சிச்சு. ஸோ இந்த கோயிலை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டார் வினேஷ், நன்றி. ஸோ வினேஷ், வருஷம் வருஷம் ஆடி மாதம் அன்றைக்கி இந்த கோயிலில் நிறைய திருவிழாக்கள் தீச்சட்டிலாம் நடக்கும். இப்போ இந்த நாள் அன்றைக்கி முதல் ஆடி வெள்ளி அன்றைக்கி தீச்சட்டி எடுப்பாங்க கோயிலில். இந்த வருஷம் வந்து அதில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வருஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி குவாரண்டைனில் செய்கிறனால காலையிலேயே முடிச்சுன்னா 7-11 மணி இருக்கும். ஆனால் போன வருஷம் எப்படி வருஷம் வருஷம் அம்பாளுக்கு தீச்சட்டி இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டு இல்லை, வருஷம் வருஷம் ஓடும் சிறப்பாக ஓடும். அதுவும் இந்த வருஷம் இல்லாட்டிக்கூட கொஞ்சம் மருத்த மாதிரி எல்லாத்துக்கும் மருத்தம் தான். உரிமை தார தப்பட்ட தப்பட உடுக்க எல்லாமே அடிப்பாங்க. எல்லாம் அடித்து பயங்கரமாக சாமி வருஷம் இல்லைனால கொஞ்சம் மன கஷ்டம் தான். அம்பாள் என்ன பண்ண முடியாது, அவள் என்ன மனசுக்கிறாரோ அதுதான் வரி. அவள் கண்டிப்பாக அருள் செய்வாங்க நம்மளுக்கு. இதெல்லாம் ஒரு கரண்ட் சிச்சுவேஷன் தான். என்ன சொல்கிறீங்க, கொஞ்ச நாளுக்கு தான், பெர்மனெண்ட்டாக இருக்காது. வேறு சொன்ன நினைக்கிறீங்களா ஏதாவது வினேஷ்? கைஸ் நீங்கள் கூட வரலாம் இந்த பவர்ஃபுல் டெம்பிளுக்கு. நம்ம என்ன வேணாலும் நடக்கும். ஒரு ஐதீகம் தான், நம்புகிறாங்க எங்கள் அம்பாள் இருக்காங்கன்னு. நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி வரலாம் கோயிலுக்கு, கண்டிப்பாக ஷுவர் நீங்கள் வரலாம். இங்கே அட்ரஸ் வேணால் கீழே போடுறான், ஐடிஜியில் எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் டைம் தான் இங்கே வரலாம். இந்த ஆடி மாதத்துலேயும் வரலாம். ஆனால் வெள்ளனே வந்துட்டு விட்டுருவாங்க 200 பேர். நீங்கள் வந்து அம்பாளோட பிளேஸிங் கண்டிப்பாக வாங்க நீங்கள். ஸோ இந்த கோயிலை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த கோயிலில் கொடுக்குற குங்குமம் தான் ஸ்பெஷல். தாழம்பு குங்குமம் சரியான வாசமாக இருக்கும். அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க நினைக்கிறேன். இங்கே இந்த கோயிலுக்கு வந்தால் வருஷம் வருஷம் திருவிழாக்கு வந்தால் சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காது. 24 மணி நேரமும் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஒரு அதோட ஸ்பெஷலிட்டி. ஆகவே கோயிலில் பாருங்கள், ஆளுங்க குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா போலீஸ் வந்து அடிக்கடி நம்மளை ரவுண்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் சாமி கூப்பிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்படி ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான். நம்ம இதெல்லாம் தூக்கி வீசிடுவோம். ஓகே, ஆகவே வினேஷ் வேறு ஏதாவது ஏதாவது இல்லை. ஸோ இவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். போன காணொலி இல்லை, கணேஷ் பற்றி போட்டிருந்தேன். இவர் வினேஷ். ஓகேவா? ஸோ நாங்களாம் வந்து ஃபார்எவர். ஓகே, ஆகவே நம்புறவங்க நினைக்கிறவங்களுக்கு அவங்க கண்டிப்பாக உண்மை. தாய் நம்பாதவங்களுக்கு அது வெறும் பொம்மை தான். சரிங்களா? நாங்கள் ரெண்டு பேரும் உண்மையானுமே நம்புகிறோம் அந்த தாயை. என்ன சார்? ஆமாம். ஸோ கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும். இல்லைன்னா அட்ரஸ் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து அந்த சிவகாளி அம்மனோட அருளை பெற்று வையத்தில் வாழ்வாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நாங்கள் ரெண்டு பேரும் வேண்டிக் கொள்கிறோம். லவ் யூ ஆல் கைஸ். வணக்கம், நன்றி. ஜெய் ஸ்ரீ சிவகாளி அம்மனுக்கு.